விநாயகம் வெர்சஸ் வெற்றிமாறன் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகம் ட்ரெயின் ஃபைட் சீனில் ஒருத்தனை தூக்கியிருப்பாரு. ஆனால் வெற்றிமாறனுக்கு அதை கூட அதிகம் தான். ஏன்னா அவர் ஒரு ஆள் ஒரு ஆட்டணத்தில் இருக்கிற அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் தான். ஸ்பீட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகத்துக்கு அதிகமாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றிமாறனுக்கு திருவிழாட்டயத்தில் தீப்பத்தி எரியும், அதை அணைக்கிறதுக்கு வேகமாக ஓடி இருப்பாரு. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் தான். ஸ்கில் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் ஸ்கில் இருக்கும். ஸோ ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஐக்யூ ஐக்யூ அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினுடைய ஃபேமிலியை வில்லனோட ஆட்கள் கொல்ல வருவாங்க. அவங்கள கொள்றதுக்கு செம்மையா ஐக்யூ யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு திருவிழா டைம்ல தீப்பத்தி இருக்கும், அதை அணைக்கிறதுக்கு வேற லெவல் ஐக்யூ யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐக்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகம் கிளைமேக்ஸ்ல வில்லன் கிட்ட அடி வாங்கியும் செம்ம எனர்ஜியா இருப்பாரு. அதே மாதிரி வெற்றிமாறன் பாட்டில் அடி வாங்கியும் கத்தி குத்தி வாங்கியும் செம்மையா சண்டை போடுவாரு. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகம் அந்த சின்ன பொண்ணு 10 என்றதுக்குள்ளே எல்லாரையும் அடிச்சு ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஆனால் வெற்றிமாறனுக்கு கம்மி தான். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் விநாயகம் தான். வீக்னஸ் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகத்துக்கு அவரோட தம்பிகள் அண்ட் லவரோட ஃபேமிலி, வெற்றிமாறனுக்கு அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைகள். ஸோ இவங்க ரெண்டு பேரில் பவர்ஃபுல்லான கேரக்டர் வெற்றிமாறன் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் எதுவும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.